தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லன்னு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட, என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்கும் ஆவுது, அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம ரெண்டு பேரும் உன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் அக்கா. உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு, இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துடுவீர்கள்? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல. நான் தான் சொல்லலை பாப்பா, நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோம். பழனிமீனா, தலதா விட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல்ல, எங்க இது வந்துட்டா? அப்போ மறந்துட்டேன். மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளி தான். உங்க மச்சான் ஐயாயிரம் ஜவுளி எடுத்திருக்காங்க, அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா தான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. ரெண்டு நாள் பொறுக்க முடியாது எனக்கு, இப்ப வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதயா? யோ, நின்ன நிலையில பணம் கட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான், நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்டப்பட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். என்ன திருத்த பாக்காத, புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்ன சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மருது அப்படியே சொல்லிட்டு போனா? சரி, நாளைக்கு உன் பணம் கடையை தேடி வரும். போயா போயா, உன் பேச்ச நம்பி போன. அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ, அக்கா. என்னப்பா? இதுவரைக்கும் பாப்பா கிட்ட பொய்யே சொல்லாதனா? இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறதா பொய் சொல்லிட்டேனே, அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. தம்பி, இதுவரைக்கும் கோயிலுக்கே போகாத நீ இன்னைக்கு அவளுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்றதுல தப்பே இல்லை. பாப்பா, நில்லுங்க மாமா. ஏ மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இதை மறைச்சாலும் ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது? மாமா, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா
நான் அப்பவே செத்துருவேன். பாப்பா, அப்படியே செத்தாத்தான் என்ன மாமா, பிறந்தவங்கள ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். நீ சந்தோஷப்படுற விஷயத்ததான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் மனசு வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? அந்த புள்ள நீ தண்ணி போட்டதை பத்தி கேக்குது, புரியுதா? ஒண்ணு, இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு. இல்ல ஆம்பள சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறிய, அது ஏமா? அப்ப காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? மத்தியானம் சோறு கூட சாப்பிடல. உண்மையில ஆணையா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் மாமான மாமாதான், வாத்த சோறு எடுத்து வைப்போம். நல்ல சமயத்துல காப்பாத்தினீங்க மச்சான். நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்கார பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அட பாப்பா, மாப்பிள்ள என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிக்க வாயினா? அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லறை தருவேன். என்ன சில்லறை? என்ன மச்சா சில்லறை? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் தருவேன். இப்ப எனக்கு தேவைப்படாது, வா போய் சாப்பிடலாம். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? வாய விட்டு வெளியே வந்த உன் வயிற்ற கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துருவா சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா? நான் மாட்டேன். என் கதா வீட்டுல இருந்து கூட நகையில ஒரு திருவாணி கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன்? அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சானி, வாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மறுக்கிட்டு போறாங்க. சீக்கிரம் ஆடு. வெறும் பொட்டிய கொடுத்து அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு, நீங்க படுத்துங்க வரேன். ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போற, நீ அப்படியே நின்னு இருக்க? உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு, இப்படி முட்டாளத்தமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற அடியே? அவ வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? சரி சரி, படுக்கவா, கொண்டு முடிக்கிற போது. மாப்பிள்ளை, உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லற வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல, பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடிய மொத்தமா வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர, அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல, நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ பாப்பாவோட கதை முடிய போதும். அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்ன வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடுத்த கையெழுப்பா. ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கை நீட்டி வாங்கிட்டேன். என் ஆணையம் கிட்ட போறது வேணா என்கிட்ட கெஞ்சிருது, அவர்கிட்ட கெஞ்சிப்பாரு. மனசறிங்க ஒரு வேளை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடிய போடுப்பா, பிரச்சனைகள் இருக்குப்பா, புடிய இந்த போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓ, நீ பேர் இருக்கிறியா? உன்னை தாண்டி உன் அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம்.
நான் உடனே புறப்படுறேன். இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலைய மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலைய மாத்திக்கிறங்க? நீதாண்டி பொம்பள. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா? இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சுகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். என் வயித்துல பிறக்கலன்னாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளு. அந்த என் மகனையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலைய மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா? மாப்பிள்ளை என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை. யாராலையும் திருத்த முடியாது. என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டான். வெக்கத்தை விட்டு சொல்றேன், அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான். ஆமா மாப்பிள்ளை, இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. என்ன மச்சான், அது அப்படின்னா சொல்லாதீங்க.